ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வித்தியாசமான டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் எந்த ஒரு மொழியில் நீங்கள் படம் பார்த்தாலுமே நம்ம லைஃப்பில் ரிலேட் ஆகிற மாதிரி காட்சிகள்லாம் இருக்கும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி காட்சிகள் நம்ம லைஃப்பில் இருந்தால் நல்லா இருக்கும்லன்ற மாதிரி ஒரு சில நேரம் நமக்கு தோணும். என்னதான் நிறைய வித்தியாசமான கதைக்களங்களில் தமிழ் சினிமா பார்த்துருந்தாலுமே ஒரு சில டேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட லைஃப்பில் நடந்த விஷயங்களை வச்சு படமாக எடுக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருக்க ஒரு ஃபேமஸான நாவலை தழுவி படம் எடுக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் சம்பவங்களை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படங்களில் டாப் 6 படங்கள் என்னென்னவோ அது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்மளோட லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விசாரணை. இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் க்ரியேட் பண்ணிச்சு. ஏன்னா அந்த லெவலுக்கு படம் வந்து ரொம்ப ராவான கண்டென்ட்டாக தான் இருந்தது. மிஸ்டர் சந்திரகுமார்னு ஒரு சராசரி மனுஷனுடைய லைஃப்பில் என்ன நடந்ததுன்றதான் இந்த மொத்த கதையே. அண்ட் இந்த கதையை ஆன்லைனில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொழி தெரியாத ஊரில் போயிட்டு லேபர்ஸ்லாம் எப்படி கஷ்டப்படுறாங்க, அந்த ஊரில் போய் கஷ்டப்படும்போது போலீஸ் ஹெல்ப் பண்ணுறாங்களா, இன்டரோகேஷன்ற பேரில் எந்த மாதிரி கொடுமையெல்லாம் இவங்க அனுபவிக்கிறாங்கன்றதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே. என்னதான் ரிலீஸ் ஆன டைமில் நிறைய எதிர்ப்புகள் வந்திருந்தாலுமே இந்த படம் பார்த்த நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போல்டான அட்டெம்ப்ட்டு, டேரக்டருக்கு மட்டும் இல்லை ஆக்டருக்கும் பார்த்தீங்கன்னா அது பெரிய பிரேக் த்ரூவாக அமையுன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம லிஸ்ட்டில் அடுத்தபடியாக இருக்கிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹரிதாஸ். விசாரணை படம் மாதிரியே ஹரிதாஸ் படமும் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரர் லைஃப்பில் என்ன நடக்குதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான அம்சம் இந்த படத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்டிக் சைல்டை எப்படி ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வளர்க்குறாரு, இந்த சமூகத்தில் சராசரி குழந்தையாக எப்படி மாற்றுறாருன்றதான் இந்த படத்தோடைய முக்கிய அம்சமாகவே இருந்தது. ஒரு போலீஸ்காரராக தன்னோட ப்ரொஃபஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபேமிலியை கண்டுக்காமல் இருந்து தன்னோட குழந்தைக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் இருக்குன்னு தெரியாமல் இருந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஆட்டிசம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃபாதராக ஆட்டிசம்லேருந்து ரெக்கவர் பண்ணி ஒரு அத்லீட்டாக மாற்றிருப்பாங்க. இந்த கதையுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டேரக்டரான குமாரவேலனுடைய தெரிஞ்ச பையனோட லைஃப் நடந்த விஷயங்களை வச்சு தான் இந்த படமே எடுக்கப்பட்டது. நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்க படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வழக்கு எண் 17:9. சாமுராய், காதல், கல்லூரி இந்த மாதிரி வெற்றி படங்களை கொடுத்த பாலாஜி சக்திவேல் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே புதுமுகமாக இருந்தாலுமே அவங்களோட நடிப்பு வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ நாமெல்லாம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு பயங்கர பிஸியாக இருக்கிற டைமில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எம்எம்எஸ் தான் பயங்கரமான ட்ரெண்டிங்கில் இருந்தது. அப்படி எம்எம்எஸ் ஃபேமஸாக இருக்கிற டைமில் அதை ஒரு பொண்ணு மிஸ்யூஸ் பண்ணுறதுனால ஒரு இன்னசென்ட் பாய் அவன் லைஃப்பில் என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறன்றதான் இந்த படத்தோட கதையாகவே இருக்குது. ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் சோஷியல் மீடியாவை மிஸ்யூஸ் பண்ணால் லைஃப்பில் என்ன மாதிரி பிரச்சனைகளை அனுபவிப்போம்னு சொல்லி ஒரு ரியல் லைஃப் சம்பவத்தை வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் வழக்கு எண் 17:9. அடுத்தபடியாக நம்ம லிஸ்ட்டில் இருக்க படம்னு பார்த்தீங்கன்னா நடுநிசி நாய்கள். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்ஷனில் வந்த படம்னே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படமாக தான் எடுக்கப்பட்டது. இந்த படம் கம்ப்ளீட்டாகவே ஒரு சைல்டு அபியூஸ் ட்ராஜடியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அவர்கள் வளரும் போதே சைல்டு அபியூஸை ஃபேஸ் பண்ணி வளர்றதுனால வளர்ந்ததுக்கப்புறமா ஒரு சைக்கோபாத்தாகவே மாறியிருப்பார். ஹீரோ உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தன்னோட சைக்கோபாத் லைஃப்லேருந்து வெளிவந்தாரா இல்லையா, என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாருன்றதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியாகவே இருக்குது. என்னதான் இந்த படமுமே ஒரு ரியல் லைஃப் சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருந்தாலுமே கொஞ்சம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி ஜிவிஎம் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார் ஆடியன்ஸுக்கு. நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸ் பிடிச்சிருக்க படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் வந்து விஜய் சேதுபதி மார்க்கெட் வேறு லெவலில் பூம் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து தமிழ் ஆடியன்ஸ்கிட்ட ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்றது. இந்த படம் பார்க்கும்பொழுது பயங்கர ஃபன்னாக காமெடியாக இருக்கும். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. என்னதான் இந்த படம் பார்க்க இவ்வளோ காமெடியாக இருந்தாலுமே சினிமாட்டோகிராஃபர் பிரேம்குமார்னு ஒருத்தருடைய லைஃப் ஸ்டோரி தான் இந்த படமே. இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கீழே விழுந்து அடிபட்டுரும். அடிபடுறதுனால மெமரி லாஸும் ஆகிடுது. ஸோ மெமரி லாஸ் ஆனதுக்கப்புறமா ஹீரோக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் தன் கல்யாணம் பண்ணிக்கு போகிற லவ்வரே ஞாபகம் இல்லாததுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஹெல்ப் பண்ணி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாட்டோகிராஃபரோட ரியல் லைஃப் ஸ்டோரின்றதுனால அவருடைய ஃப்ரெண்டான பகவதியே வந்து இந்த படத்தில் பக்ஸ்ன்ற கேரக்டர் நடிச்சிருப்பார். இதெல்லாம் தாண்டி இந்த படம் ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய டேரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி. அவர் வேறு யாருமே இல்லை, இந்த படம் உருவாக முக்கிய காரணமாக இருக்கிற சினிமாட்டோகிராஃபர் சிவி பிரேம்குமார் தான். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்க படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவர்கிரீன் மூவியான உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த நாயகன் படம் தான். 80s kids 90s kids எல்லாருமே பார்த்து ரசித்த நாயகன் படம் பார்த்தீங்கன்னா அண்டர்வேர்ல்ட் டானான வரதராஜன் முதலியாருன்னு ஒருத்தருடைய ரியல் லைஃப் ஸ்டோரி தான் இந்த படமே. 1987 பார்த்தீங்கன்னா மன்ரத்னம் அவர்கள் ரியாலிட்டி பேஸ்ட் மூவி எடுக்கணும்னு சொல்லி ஒரு அற்புதமான படம் கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் கமலோட ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். வரதராஜன் முதலியார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்வேர்ல்ட் டான் மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் தமிழ்நாட்டிலேருந்து பாம்பேயில் போய் செட்டில் ஆனவங்க நிறைய பேருக்கு வாழ்க்கையை கொடுத்தவர். ஸோ அவருடைய கதையை பேஸ் பண்ணி தான் இந்த படமே எடுத்திருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ரியல் லைஃப் சம்பவங்களை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட டாப் 6 படங்கள் பார்த்துருக்கோம். இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை நாங்கள் ஏதாவது படத்தை மிஸ் பண்ணிட்டோம்னா அதையும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுவோம். இதே போல் ரெகுலர் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு காலிவுட் காசிப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுடுங்க.